மூடர் திருமந்திரம் இரண்டாம் தந்திரத்தில் நாம் இப்போ பார்க்க போகிற பாடல் நம்முடைய வரதராசன் ஐயா புத்தகத்தில் 351வது பாடல். இது எவ்வாறு பதம் அமைந்திருக்கிறது என்று பார்த்துட்டு பாடலாம். உருவது அரிதண்டி ஒன் மணல் கூட்டி அறுவகை ஆண் ஐந்தும் ஆட்ட தன் தாதை செருவகை செய்து சிதைப்ப முனிந்து மறுமழுவாள் வெட்டி மாலை பெற்றானே. இதான் பாடல். இந்த பாடலை பாடிடுவோம், அப்புறம் விளக்கம் அதனுடைய ஆழமான தத்துவம் என்ன அப்படின்னு. உருவது அரிதண்டி ஒன்மண கூடல் கூட்டி அறுவகை ஆண் ஐந்து ஆட்ட தன் தாதை செருவகை செய்து சிதைப்ப முனிந்து மறுமழுவால் வெட்டி மாலை பெற்றானே. உருவது அரிதண்டி மணல் கூட்டி அறுவகை ஆண் ஐந்தும் ஆட்ட தன் தாதை செருவகை செய்து சிதைப்ப முனிந்து மறுமழுவால் வெட்டி மாலை பெற்றானே. சண்டிகீஸ்வரர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் கோவில்கள்ல, அந்த வரலாறை சொல்றதுதான் இந்த பாடல். சண்டிகேஸ்வரனே வரலங்களுக்கு வருது, இதுல வருது, நம்முடைய சுபாரணமனையில குறிப்பிடுறாரு. சண்டிகி பாடல்ல சண்டிகி இல்ல, பாடல்ல வரல, ஆனா அதை குறிக்கிறது தான் இந்த இது வரலாறுன்னு சொல்ல வரேன். பாடல்ல வரல, ஆனா நம்முடைய சுபாரணமலைய வந்து அதை வெளிப்படுத்தி சொல்லியிருக்காரு. சண்டிகீச நீதி அப்படின்னு கொடுத்துருக்காரு. இதுக்கான விளக்கம் நம்ம பார்க்க போறோம், அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல வரல, அது எப்படி அதை வந்து பொருத்துறாங்க, சண்டிகீஸ்வரரை இதுல எப்படி குறிப்பிடுறாங்கன்றத. பாடல்ல மறைப்பொருளா இருக்கு, எதுவுமே வந்து வெளிப்படையான பொருள்லாம் இருக்காது, அதுக்கு ஒரு மறைப்பொருள் இருக்கும். அந்த அடிப்படையில நம்ம இது விளக்கம் கொடுக்கும்போது சுபாரணமலைய வந்து கொடுக்கும்போது சண்டீசன் அப்படி, அவர் பேர் என்ன சண்டீசன், சண்டிகேஸ்வரர் இப்ப சொல்றோம், அவருடைய பேர் என்ன சண்டீசன் என பின்னர் பதவி பெற்ற விசாரசருமன்ற ஒரு பேர் தான் சண்டிகேஸ்வரர். இப்போ நம்ம சொல்லக்கூடிய சண்டீசன் அப்படிங்கிறவர் யாருன்னா விசாரசருமன் அப்படிங்கிறவருடைய பேர் தான் அது. அவர் வந்து சிவபெருமான் மேல ரொம்ப பக்தி. அவர் என்ன பண்றாரு, மணல்ல என்ன பண்றாரு, நல்ல சிவபெருமானுடைய வடிவம் லிங்கத்தை வடிவம் வந்து பண்றாரு. இவர் பண்றாரு மட்டும் இல்ல, இவங்க வந்து பால் வியாபாரம் பண்றாங்க, இவங்களோட தொழில் வந்து பால் வியாபாரம் தான். இவர் வந்து என்ன பண்றாரு, மாடு கறந்து பால் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஊர் மக்கள் வந்து இவரை பண்ணிட்டு இருக்கிற இந்த விஷயத்தை பார்த்துட்டு இவர் வந்து பாலெல்லாம் வீணாக்குறாரு, மணல்ல போய் கொட்டுறாரு, அது மணல் செஞ்ச லிங்கம் அது. அவர் பாலை வந்து வியாபாரத்துக்கு பயன்படுத்தினாலும் கூட அவர் என்ன செய்யறாரு, இந்த பாலை வந்து வீணாக்குறாரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. இவர் பால் வியாபாரம் செய்யறவங்க பாலை வந்து நஷ்டம் படுத்துறாரு, பால் வந்து விற்பனை செய்யாம நஷ்டப்படுத்துறாரு, இதான் அவங்க கிட்ட ரிப்போர்ட். இதை வந்து அப்பா பாக்குறாரு, பையன் என்ன அப்படி பண்றான், மணல்ல வந்து லிங்கத்தை கட்டி. அப்பாவுக்கு அந்த பக்தி கிடையாது, பையனுக்கு இருக்கு, அந்த மணல்ல லிங்கத்தை செஞ்சு அவர் பால் அபிஷேகம் செய்யறாரு. இதை பண்ணிட்டு இருக்கிற போது என்ன பண்றாருன்னா, எவ்வளவு திட்டுறாரு, திட்டினது கவனிக்கல பையன், சரி இவன் திட்டினா கவனிக்கல. உடனே அவர் வச்சிருந்தது குவளை, பெரிய குவளை வச்சிருக்காரு, அந்த பால் ஊத்துறதுக்காக ஒரு சின்னதா வச்சிருப்பாங்க, பாலை வந்து தட்டி விடுறாரு. அப்போ தட்டி விடும்போதும் கவனிக்கல, அந்த மணல் செய்யப்பட்ட லிங்கம் இருக்குல்ல, அதை வந்து உதைக்கிறாரு. கோவம் வந்துருச்சு, யாருக்கு, பையனுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தோடனே கை அங்க ஏதோ கழி இருந்தது, அந்த கழியை என்ன பண்றாரு, தன்னுடைய அப்பாவையே என்னுடைய காலை வெட்டினார் அப்படின்னு இது வரலாறு. இது வந்து வரலாறு, இந்த வரலாறுக்குள்ள போகும்போது தத்துவம்னு போகும்போது அது ஏன் போய் தந்தையோட காலை போய் வெட்டலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படும். பகுத்தறிவாளர்கள்லாம் கேட்பாங்கல்ல, சிவபெருமான வந்து வழிபடுறதுக்காக அப்பாவுடைய காலை வெட்டினாரா அப்படின்னு கேட்பாங்க.
இப்ப அந்த அடிப்படையில இதை பார்க்க முடியாது. அதுதான் இப்ப வந்து பாடல் குழப்பம். இந்த கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவருடைய இயற்பெயர் விசார சருமன். இவருடைய இயற்பெயர் வந்து விசார சருமன். விசார சருமன், ஆமா, சருமன், சருமன், சருமன் அப்படின்னு பேரு. பின்னாடிதான் அவருக்கு சண்டிகீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு இது வந்து, சண்டீச நீதி அப்படின்னு கூட தலைப்பு இவர் கொடுத்துருக்காரு நம்ம சுபா அண்ணாமலை ஐயா அவர்கள். அது என்னன்றத நம்ம வந்து தத்துவத்துக்குள்ள நம்ம போகும்போது தெரியும். நம்முடைய வரதராசன் ஐயா வந்து அதை சொல்லும்போது, தனக்கு உருவதை காரண காரியத்தோடு அறியவல்ல சீவனாகிய சண்டீசன். இங்க சண்டீசன்னே நம்மளுடைய வரதராசன் ஐயா குறிப்பிடுற, இதுல பாடல்ல இல்ல, ஆனா சண்டீசன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். வரதராசன் ஐயாவே பயன்படுத்துறாரு. சிவனாகிய சண்டீசன் ஒன் மலர் கூட்டி வெண்மையான ஒளியாகிய மணலை சேர்த்து, அப்படிப்பட்ட ஒன் மலர்னாலே சிறந்த மணல், ஒன்னுனா சிறப்புடைய, ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒன் மலர் பார்த்தோம், இது ஒன் மணல், இது வந்து சிறந்த மண், சாதாரண மணல் கிடையாது, இது இது லிங்கத்தால் செய்யப்பட்ட மணல், மணல்ல அவர் வந்து லிங்கம் கட்டியிருக்காரு, கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. சேர்த்து அறுவகை ஆண் ஐந்து மாட்ட பிறவி அரும் வகை இல் ஞானேந்திரியாக ஐந்து பசுக்களையும் புறப்புலன்களில் மேயாது தடுக்க. இப்ப வந்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, பால் ஊத்தினாருன்னு சொன்னத இவங்க எப்படி அதை தத்துவமா எடுத்துக்கிறாங்க, பிறவி அரணும்னா என்ன பண்ணும், ஐந்து எந்திரியங்களை கட்டுப்படுத்தும், கர்ம எந்திரியங்கள் ஞான எந்திரியங்கள், அந்த ஞானேந்திரியங்களாக ஐந்து பசுக்கள், அந்த பசுன்னு சொல்லிட்டோம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அவர் பால் வியாபாரம் பண்றாரு, பசுனுடைய பாலை தான் அபிஷேகம் பண்றாரு சொன்னோம், அதை தான் இங்க தத்துவமா சொல்லிட்டாங்க. ஆண்கிறது பசுவை குறிக்கிறது, ரெண்டு சொல்லினா ஆண் ஐந்து மாட்ட அறுவகை ஆண் ஐந்து மாட்ட அப்படிங்கிற போது பிறவி அரும் வகை, இந்த பிறவி வேண்டாம் எனக்கு அப்படின்னு அவர் வந்து மனசை கட்டுப்படுத்தி, அதுதான் முக்கியம், ஐ எந்திரியங்கள்ங்கிறது மனசை கட்டுப்படுத்தி அவர் என்ன செஞ்சிருக்காரு, ஐந்து புலன்களில் எந்திரியங்கள் ஐந்தும் பசுக்களை புறப்புலன்களில் மேயாது, வெளியில போயிட்டு இருக்க மைண்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்றாரு, புறப்புலன்களில் மேயுது மாடு, அஞ்சு மாடு என்ன, அஞ்சு மாடு இருக்கு, அதுதான் சொல்லக்கூடிய ஞானேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் அஞ்சு மாடு என்ன பண்ணுது புறத்துல ஓடிட்டு இருக்கு, அதை கட்டுப்படுத்துறாரு யாரு, இந்த சண்டீசருங்கிறவர் கட்டுப்படுத்துறாரு, அதுதான் இந்த காட்சிப்படுத்துறாங்க அவர் பால் ஊத்துனாரு அப்படின்னு சொன்னதை இந்த கருத்து வந்து இதுல வருது. அப்போ சொல்லும்போது புறப்புலன்களை மேயாது தடுக்க தன் தாதை செருவகை செய்து சிதைப்ப மாயையால் உண்டான உடம்பாகிய தந்தை, மாயையால் உண்டான உடம்பாகிய தந்தை பொறாது பகை கொண்டு கெடுக்க, அதாவது மாயையால் உண்டாகிய தந்தை, மாயைன்னு சொல்றாரு, இப்ப நம்ம சொல்றோம்ல ஒரு விஷயம் பண்ணோம்னா அதுக்கு ஒரு தடை வருது, அது அது மீறி அவர் செய்யறாரு, யாரு அந்த சண்டீசர் செய்யறாரு, செய்யறவங்க யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க தடுக்கிறாங்களோ அவங்களாம் மாயை தான். அப்போ அவர் வந்து தந்தை கிடையாது, நம்ம பொறுத்தவரைக்கும் அவர் தந்தையை காலை வெட்டினாரு அப்படின்னு சொல்றாங்க, இவர் வந்து ஒரு மாயை, அவருக்கு தெரியல சிவபெருமானுடைய அருள் தெரியல, லிங்கத்தினுடைய இது தெரியல, திறன் தெரியல, அவர் செஞ்ச விஷயத்த இவர் வந்து மறுக்கிறாரு. அப்போ அவர் அந்த மாயையாகிய அந்த தந்தை செருவகை செய்து சிதைப்ப மாயையால் உண்டான உடம்பாகிய தந்தை பொறாது பகை கொண்டு கெடுக்க முனிந்து மறுமழுவால் வெட்டி மாலை பெற்றான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும்போது, வெகுண்டு அக்னி கல கலையாகிய வாளால் அக்னிக்கலை, நம்ம பார்க்குறோம் அக்னிக்கலை, நம்ம சொல்லியிருக்கோம் வலது நாசி வந்து அக்னிக்கலை, வலது நாசி தான் அக்னிக்கலை, அப்ப அந்த வலது நாசியை சொல்லும் போது அக்னிக்கலை ஆகிய வாளால் இடப்பில்களை இரு கால்களையும் தொழில்படாமல் செய்து சிவ தொண்டா ஆயினான். புரிஞ்சுதா, அவர் காலை வெட்டில ரெண்டு நாசி இருக்கு, அதாவது கால் காற்று, இடது நாசி வலது நாசி, இடது நாசியில் உள்ளது இடகலை பிங்கலை, இதுல அக்னிக்கலை ஓடிட்டு இருக்கு, அந்த அக்னிக்கலையினால இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி சுடுமுனை நாடியில இறைவனை வந்து அடைந்தார், ரெண்டுத்தையும் வெட்டிட்டாரு, ரெண்டு காலை வெட்டினாரு, எந்த ரெண்டு காலு, இடகலை பிங்கலை ரெண்டுத்தையும் வெட்டி சுடுமுனை நாடியில பூச்சி பயிற்சி பண்ணி சிவ தொண்டு செய்தார். இது கதை, இந்த கதையை சொன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, மூச்சு பயிற்சியாது புரியாதுன்றது, அந்த காலத்துல இது ஒரு கதையா சொல்லியிருக்காங்க, காலை வெட்டிட்டாரு, அப்பாவுடைய காலை வெட்டிட்டார் அப்படின்னா. அப்போ தத்துவத்துக்குள்ள போகும்போது பொருள் புரிஞ்சிடும். கதையா ஏன் பாக்குறோம்னா, அந்த காலத்துல இப்ப வரைக்கும் கதை தான் நமக்கு வந்து எளிதா போய் பதிய செய்யும்,
கதையில தத்துவம் இருக்கா அப்படின்னா கதைக்குள்ள தத்துவம் இருக்கு. கதையை லாஜிக்கா யாருமே பார்க்க கூடாது. திரைப்படத்தை எல்லாருமே பார்த்து லாஜிக்கா பார்த்து நம்ம வந்து போறோமா? இல்லையே. கதையோடைய கரு அவ்வளவுதான், அப்புறம் எண்டு, அப்புறம் ஸ்டார்டிங், ஓகே முடிஞ்சிச்சுதான் அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்களா இல்லையா? அது இயக்குனர் எத்தனை பேர்பட்ட இயக்குனராக இருந்தாலும் லாஜிக்கு உடைய தான் செய்யும், எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்காது. ஆனால் ஆரம்பிக்கும் போது முடிக்கணுன்றதுக்காக ஏதோ ஒன்றத்தில் முடிச்சு போட்டுருவாரு, ஆனால் அது சரியாக கூட இருக்காது சில நேரங்களில், தவறவே சொல்ல. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே எந்த கதையை எடுத்துட்டாலும் சரி அதில் வந்து லாஜிக் பார்க்க முடியாது, ஆனால் அந்த லாஜிக்கே இல்லைனாலும் அதில் உள்ள தத்துவம் என்ன, நம்ம ரெண்டு நாசித்துடைய கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிட்டோம்னா நம்ம வந்து இறைவனுடைய திருவடி அடையலாம். இதுதான் இந்த பாட்டோட கருப்பொருள். இப்போ புரிஞ்சுச்சா? அப்போ அப்பாவோட காலை வெட்டலன்றதுதான் இந்த பொருளை எடுத்துக்கணும். ஒழிய அப்பாவை காலை வெட்டினாருப்பா, இது என்ன கதை அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா அது பகுத்தறிவாளர்களுடைய மேலோட்ட சிந்தனை அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலோட்டமாக சிந்திக்கிறாங்க. எப்பவுமே வந்து ஆழமாக சிந்திச்சோம்னா அந்த பொருள் கிடையாது. இடகலை பிங்கலையை வந்து பேலன்ஸ் பண்ணணும். ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண பிறகு நமக்கு கிடைக்கிற சுழுமுனை நாடி பயிற்சியில தான் இறைவன் அடைய முடியும். சிவத்தொட்டு புரிந்தார். அப்ப ரெண்டு காலையும் வெட்டிட்டாரு. இந்த ரெண்டு காலை இடகலை பின்கலை, இடகலை பின்கலை வெட்டிட்டாரு, ரெண்டு காலை வெட்டினார் அப்படின்னு. அப்ப அது வந்து தான் இந்த பாடலுடைய கருப்பொருள். இப்ப புரிஞ்சிருச்சு, கதை புரிஞ்சு போச்சு. இதனுடைய ஆழமான பொருள் இப்ப இவரு தான் விளக்கத்துல சொல்லும் போது தண்டி, எதுக்கு இவருக்கு தண்டிகீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்ததுன்றது கூட இங்க விளக்கம் சொல்லப்படுது. தண்டி, தண்டனை செய்தவன் அப்படிங்கிற வார்த்தை தான் தண்டி, தண்டீசர் அப்படிங்கிற பேர். தண்டீசர் அப்படின்னு ஏன் இவருக்கு பேரு? தண்டனை செய்தவன். எதை தண்டனை பண்ணா? ரெண்டுத்தையும், இடகளை பிங்களை தண்டனை பண்ணிட்டான், தண்டித்து விட்டான். அப்பாவை தண்டிக்கல, இது ரெண்டுத்தையும் தண்டித்தான். அவனுடைய ஞானேந்திரிகளை கட்டுப்படுத்தினான். அதனாலதான் இவருக்கு பேரு தண்டீசர் அப்படின்னு பேரு. தண்டனை செய்தவன், ஆட்டுதல், ஊர்த்தவ திருஷ்டி பெறுதல், மறுமழு, அக்னி கலை. இப்போ வந்து மழு கையில் வச்சு ஒரு கோலை வச்சாரு, மழு மழு வச்சிருந்தாரு அப்படின்னா அது அக்னி கலையை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சுழுமுனை வழியாய் உணர்வு மேலேறி செல்லும் போது சூரிய கலை சந்திரக்கலை இரண்டும் தொழில்படாது என்க, அவ்வளோதான். இது ரெண்டும் ஆக்டிவேட் ஆகாது, அப்படியே நின்றுடும். சுழுமுனை மேலே போச்சுன்னா இதை அப்படியே நின்றுடும். அதுதான் இங்கே ரெண்டு கலை, ரெண்டு காலை வெட்டினார் அப்படிங்கிறது பொருள். இப்போ விளக்கம் புரிஞ்சதுங்களா? அப்போ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? கதைக்குள்ள போயிட்டு கதைக்களமா பார்க்காம தத்துவமா பார்க்கணும். அப்ப இந்த தத்துவமா பார்த்துட்டா புரிஞ்சு போச்சு பொருள். மூச்சு பயிற்சி தான் இதுல சொல்ல வராங்க அப்படின்னு. எல்லாத்துலயுமே மூச்சு பயிற்சி தான் சொல்ல வந்துட்டு இருக்காங்க. நீங்க எந்த பாடல் எடுங்க, அதுல ஒரு பொருள்ல வச்சிருவாரு, திருவடி இணையடி, இறைவனுடைய திருவடி அப்படின்னு சொல்லுவாரு. அவர் மூச்சு பயிற்சி தான் பேசுவாரு. ஒரு ஒரு பாடலுக்குள்ளும் இறைவனை வந்து மூச்சு பயிற்சியினால் உணரலாம். மூச்சு பயிற்சி சிறந்த முறையில பண்ணிட்டா இறைவன் அடையலாம். சிவவாக்கியர் சொல்வாரு, என்ன சொல்வாருன்னா, அவருடைய தத்துவம் மட்டும் சொல்லிடுற பாட்டு இருக்கும். வேதம் ஒதுக்கிட்டே இருக்கீங்களே பண்டிதரே, வேதம் ஒதுற பண்டிதரே, நீங்க வேதம் ஒதுக்கிட்டீங்க, அவ உங்களுக்கு வந்து இறைப்பை உங்களுடைய வேர்த்து போயிடுமே, அப்போ வேதம் உதவி செய்யுமான்னு கேட்டுருவாரு வெளிப்படையா. அப்ப வேதம் ஓதக்கூடாதுன்னு சொல்லல, வேதமும் சாஸ்திரத்தையும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா வேதத்தையும் சாஸ்திரமும் நடக்கிறீங்களான்னு கேட்பாரு. அதுல சொல்லியிருக்கு இது மாதிரி மூச்சு பயிற்சி பத்தி, எதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு மூச்சு பயிற்சி பத்தி, ஆனா எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஓதல. அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்க, வேர்த்து போச்சு, உயிர் போகுது, நீங்க இன்னும் ஓதிக்கிட்டே இருக்கீங்க. அதுபடி நடக்கவே இல்லை, வெறும் ஓதுதல்லாம் நடந்துட்டு இருக்க வழிய செயல்பாடு இல்லை அப்படின்னு யார் கேட்கிறாரு? சிவவாக்கியருங்கிற சித்தர் கேட்கிறார். அப்போ நம்ம வந்து வேதத்திலையும் சரி சாஸ்திரத்திலையும் என்ன சொல்லப்படுறது, மூச்சு பயிற்சி பத்தி பேசிட்டு இருக்காங்க. பக்தி யோகம் தேவை, ஆனா பக்தி யோகத்திலயும் இருந்துடக்கூடாது, மூச்சு பயிற்சி பண்ணணும்ன்றாங்க. ஆமா, வெறும் பக்தி யோகம்னா பஜன் பண்ணிட்டு இருக்கிறது மனசை கட்டுப்படுத்துறதுக்கு. அதுக்கப்புறம் கட்டுப்படுத்தணும்னா உடனே நம்முடைய பிராணனை நினைக்கணும். சுழுமுனை நாடியில நம்முடைய மூச்சுக்காற்றை நிறுத்துவதற்கான முயற்சியில் இருக்கணும். வாசி யோகத்தை பெற்று நாம் அடுத்த நிலைக்கு போகணும். அதுதான் அடுத்த நிலை. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், வெறும் பஜன் பண்ணாலே போதுங்க, இறைவு நடஞ்செல்லாம் தர்மம் செஞ்சா போதும். அதெல்லாம் செய்யறது வந்து ஒழுக்கப்படுத்துறது, மனசை ஒழுங்குபடுத்திடும். கெட்டது நினைக்காது இல்ல, மனசு வந்து சமமாயிடும்ல. அப்போ அந்த ஒழுங்குபடுத்தின பிறகு உட்கார்ந்துடணும் மூச்சு பயிற்சியில். அப்படிதான் உட்கார்ந்துருக்காரு வள்ளலாரெல்லாம், ஆனா அதெல்லாம் சொல்லவே இல்லை. அது வந்து பாடல்ல இருக்கு, ஆனா திருவுருப்பால இருக்கு. ஆமா, திருவுருப்பால அந்த வரிகள்லாம் வருது, ஆனா யாரும் அந்த ஆழமா அப்பி பாடுதான் பாடுறாங்க, திருவுருப்பால் பாராயணம் பண்றாங்க, அதுக்குள்ள அந்த மூச்சு பயிற்சியை பத்தி யாரும் பார்க்கல. அப்போ வள்ளலாரும் மூச்சு பயிற்சியை பத்தி தான் பேசியிருக்காரு, திருமூலரும் மூச்சு பயிற்சியை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு, திருவாசகத்திலயும் மூச்சு பயிற்சி தான் பேசிட்டு இருக்காரு.
ஆமா, அது ஒரு பாட்டு இருக்கு, ரொம்ப நல்ல பாடு. அதனுடைய அடிப்படை பொருளை நம்ம பார்க்கலாம். நாடகத்தால் என்னை என்னை அடியார் போல், நான் வந்து உன்னை அடியார் மாதிரி என்ன நான் நடிச்சிட்டேன், உன்னுடைய அடியார் மாதிரி நான் நடிச்சிட்டேன். அந்த கதை மாதிரி சொல்றாரு இவர் மாணிக்க வாசகர். ஒரு நாடக கொட்டையில ஒரு நாடக நடிகன் மாதிரி உன்னை உன்னுடைய அடியார் மாதிரி நான் நடிச்சிருக்கேன், ஆனா நீ என்ன பண்ணிருக்க, நான் நடுவே என்னுடைய உடம்புக்குள்ள நீ புகுந்து என்னுடைய சுழ்முனை நாடி. அதை வந்து மறைமுகமா சொல்றாரு, அந்த பாடலே மூச்சு பயிற்சி பற்றி தான் வருது. சுழ்முனை நாடிக்குள்ள என்ன விரைந்து போய் சேர்ந்துட்ட, என்னோட மூச்சு காற்றின் வழியாக நீ வந்து இங்க போய் சுழ்மி நாடியில போய் உச்சந்தையில போய் உட்கார்ந்துட்ட அப்படின்னு அந்த பாட்டு வருது திருவாசகத்துல. அப்போ அதுலயும் என்ன வருது, மூச்சு பயிற்சி பத்தி வருது. அப்போ அவர் வெறும் பாட்டு மட்டும் பாடல, அவர் இந்த பயிற்சி எல்லாம் பண்ணிருக்காருங்கிறத இந்த பாடலுடைய கருப்பொருள். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரோம் அப்படின்னா, இது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம வந்து பக்தி மார்க்கம் தேவை, ஆனா பக்தி மார்க்கத்தோட இந்த யோக நெறியும் தேவை. வெறும் பக்தி மார்க்கம் மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து இறைவன் அடைஞ்சிட்டாங்களா, இல்ல அதை வந்து மறைபொருளா வச்சிருந்தாங்க. பக்தி மார்க்கம் மூலம் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க எல்லாரும், பக்தி மார்க்கத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனா யோக நெறியை யாருமே ஃபாலோ பண்றது இல்லை. யோக நெறியை ஃபாலோ பண்றோம், பக்தி மார்க்கத்தை ஃபாலோ பண்றது இல்லை. யோக நெறி என்ன பண்ணோம், வெறும் மூச்சு பயிற்சி பண்றாங்க, ஆனா ஒழுக்க நெறியில இல்ல, அதான் பக்தி மார்க்கம். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? பக்தி மார்க்கம் ஒழுக்கத்தை கொடுக்குது, யோக நெறி முக்தியை கொடுக்குது. எல்லாரும் யோக நெறியை ஃபாலோ பண்றாங்க, ஆனா செய்யற செயல்லாம் தவறா இருக்கு, ஒழுக்கம் இல்லாம இருக்கு. அதனால அவங்களுக்கு யோக நெறி மட்டும்தான் சிறப்பா இருக்கு, ஒழுக்க நெறி வரல. பக்தியில நல்லா இருக்கிறாங்க, ஆனா பக்தியில இருந்துட்டு ஒழுக்கம் இல்லாமும் இருக்காங்க சில பேர், அது வேற விஷயம். ஆனா பக்தியில இருந்துட்டு யோக நெறியும் பண்ணாம இருக்காங்க. அப்ப இரண்டுமே தேவை, பக்தி யோகமும் தேவை, ஒழுக்கமும் தேவை. ரெண்டுமே இல்லாத இறைவனை அடைய முடியாது. அதனாலதான் நம்முடைய முக்கியமான 24 தத்துவங்களை கடந்து போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 24 தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்காம நம்ம ஒரு பக்தி மார்க்கத்துல மட்டும் இருந்தா போதாது. அது மூலமா எப்படி இறைவனை அடையலாம், அதை கடந்து எவ்வாறு இறைவனை அடையலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த பாடல் புரியுதுங்களா? அப்ப இந்த தத்துவம் புரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம செய்யலாம். இப்ப அடுத்து இந்த பாடல் இன்னொரு தர பாடிக்கலாம். உருவது அரி தண்டி ஒன்மணல் கூட்டி அறுவகை ஆண் ஐந்தும் ஆட்ட என் தந்தாதை செருவகை செய்து சிதைப்ப முனிந்து மறுமழுவால் வெட்டி மாலை பெற்றானி. அடுத்த பாடல் தப்பினர் தேவர் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காரு சுப்பிரமணிய ஐயா. பாடல் வந்து ஓடி வந்து எல்லாம் ஒருங்கிய தேவர்கள் வாடி முகமும் வருத்தத்தஞ்சு என்று நாடி இறைவா நம என்று கும்பிட ஈடு இல் புகழோன் எழுக என்றானே. இது பாடல். இந்த பாடல் பாடினோம் ஓடி வந்து எல்லாம் ஒருங்கிய தேவர்கள் வாடி முகமும் வருத்தத்து தஞ்சு என்று நாடி இறைவா நம என்று கும்பிடிய ஈடியில் புகழோன் எழுக என்றானே. ஓடி வந்து எல்லாம் ஒருங்கிய தேவர்கள் வாடி முகமும் வருத்தத்தஞ்சு என்று நாடி இறைவா நம என்று கும்பிட ஈடியில் புகழோன் எழுக என்றானே. இதனுடைய அடிப்படை பொருள் பல காலங்களில் அசுரர்களாலும் பார்க்கடல் கடைந்த போது ஆலகால நஞ்சாலும் துன்புற்று ஓடி வந்த சரண் அடைந்த தேவர்கள் வழிபட சிவபெருமான் அவர்களை காப்பாற்றினார். அவ்வளவுதான். தேவர்கள் வந்து காலகாலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், பார்க்கடல கடைவாங்க, அப்புறம் வந்து அதுல விஷம் வரும், அதை வந்து விஷத்தை வந்து இது பண்ண தாங்க முடியாம பார்க்கடல் கடைந்த போது ஆலகால விஷத்தை நஞ்ச துன்புற்று இருந்தவங்க சரண் புகுந்தாங்க. யாரு? சிவபெருமான். இது வந்து நமக்கு தெரிந்த ஒரு கதையை தான் இதுல சொல்லியிருக்காரு. இதை வந்து சுருக்கமா சொல்லிட்டாரு.
இதில் நம்முடைய சுபாரணமலைய சுருக்கமாக சொல்கிறாரு. இதை வந்து கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வரதராசன் ஐயா, மனம் ஒருமைப்பட்ட தேவர்கள் எல்லோரும் சிவபெருமானிடம் ஓடி வந்து வாடி முகமும் வருத்தத்து தாம் சென்று நாடி, முக வாட்டத்துடன் வருத்தத்தோடு சரணடைந்து நாடி இறைவா நம என்று கும்பிட. எல்லாருமே சரண் புகணும். இப்ப நான் அதை பார்த்துட்டு வரோம். முதல்ல பார்த்தோம்ல, வெறும் வந்து மூச்சு பயிற்சி மட்டும் போதாது, என்ன பண்ணணும், பக்தி தேவை. பக்தி மட்டும் போதாது, மூச்சு பயிற்சி தேவை. பக்தி பண்ணிட்டே தப்பும் செய்யக்கூடாது, மூச்சு பயிற்சி மட்டும் தப்பு பண்ணக்கூடாது. அப்போ எல்லாத்துக்கும் ஒழுக்கம் தேவைன்றதான் அடிப்படை பொருள். அதே மாதிரி ஒருங்கிய தேவர்கள் எல்லாம் ஓடி வந்து மனம் ஒருமைப்பட்ட தேவர்கள், மனசு ஒருமைப்பட்ட தேவர்கள் எல்லோரும் சிவபெருமானிடம் ஓடி வந்து வாடி முகமும் வருத்தத்து தாம் சென்று நாடி, முக வாட்டத்துடன் வருத்தத்தோடு சரணடைந்து நாடி இறைவா நம என்று கும்பிட. இறைவனை வந்து இறைவான்னு சொல்லி கும்பிடுறாங்க. கும்பிடும் போது இறைவனை போற்றி என்று வணங்க, ஈடில் புகழோன் எழுக என்றான், உப்புயரற்ற புகழுடைய சிவன் பெருமான் எழுந்து மேலே வந்து சேருங்கள் என்று அருளினான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த பாடலுக்கான விளக்கத்தை சொல்லும் போது, மன ஒருமைப்பாட்பட்டு வணங்கிய தேவர்களுக்கு சிவபெருமான் அருளினான். இதை வந்து தத்துவமா பார்க்க போறோம். இப்ப கதை புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சுது, பார்க்கடலை இது பண்ணாங்க, பாம்பு ஆழகால விஷம் வந்தது வெளியில, பாம்பு கடையும் போது விஷம் வெளியில வந்தோடனே சரண் புகுந்தாங்க, மனம் ஒருமைப்பட்டு சரண் புகுந்தாங்க. யார? இறைவன். அப்போ அங்க வந்து நீலகண்டன் பேர், யாருக்கு? சிவபெருமான். இங்க வந்து நமக்கு சொல்லுவாங்க, விஷத்தை அவர் விழுங்கினார், இங்க வந்து தடுக்கப்பட்டது பார்வதியால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பொருள் அப்படின்னு நம்ம இப்போ தத்துவத்துக்குள்ள போறோம். இந்த கதை எப்படி வரணும், மூச்சு பயிற்சி நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா, இங்க வரைக்கும் தான் மூச்சு பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. அந்த பயிற்சி எங்க போனோம், இங்க மேல போனோம். ஓகேங்களா, மனம் ஒருமைப்பாடு கொண்டிருந்தால் இங்க மேல போகணும். அப்போ யாருக்கு போக கூடாது, அசுரர் நிலையில இருக்காங்க பாத்தீங்களா, அசுரர்கள், அவங்களுக்கு போயிடக்கூடாது, அவங்க அருள் பெற்றுடுவாங்க. அவங்களுக்கு என்ன போயிடுச்சுன்னா என்ன ஆகும், அசுரத்தன்மை இருக்காத விஷம். அப்ப அசுரர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு போக கூடாது, தேவர்களுக்கு தான் போகணும். அப்ப அவங்களுக்கு அமுதம் போகணும், இவங்களுக்கு இவங்க விஷம், விஷத்தன்மை மிக்கவங்க அசுரர்கள். அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கண்மங்கள், நம்ம கிட்ட இருக்கிற கர்ம வினைகள், அது இருக்கும்போது நம்ம நிச்சயமா இறைவன் அடைய முடியாது. கண்ம வினைகள் எல்லாம் தீரணும். அப்போ நம்ம கண்ம வினைகள் தீரணும்னா மூச்சு பயிற்சி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, ஒழுக்க நெறியில நம்ம பண்ணும்போது, ஒருமைப்பாட்டோட பண்ணும்போது இதனுடைய சுவாசம் வந்து மேல் எழுப்பப்பட்டு இறைவன் அடையிறது. மேலே போனவங்க தேவர்கள், இங்க தடுக்கப்பட்டவங்க அசுரர்கள். புரிஞ்சுதுங்க தத்துவம். விஷத்தை விஷமா இருக்கிறது அசுரர்கள், அமுதமா இருந்தது தேவர்கள். இப்போ இது தத்துவத்தை சொல்லணும்னா என்ன பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணுங்க. இதுலயும் மூச்சு பயிற்சி தான் வருது. நீங்க ஆழமா ஒரு ஒரு பாட்டையும் திரும்ப மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கதையை மட்டும் சொல்லியிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கதை சொல்லுவாங்க, அதுல நீதி வேற சொல்லுவாங்க. நீதிய எடுத்துப்போம், ஆனா ஆனா 40 வருஷம் 50 வருஷமா என்ன பண்ணிட்டாங்க, நீதி எல்லாம் எடுத்துக்கல, அதுல நீதி இல்லைன்ட்டாங்க டக்குன்னு. ஏன்னா கதைக்கும் நீதிக்கும் முரண்பாடா இருக்கு, நீதியே இல்லை கதையிலன்ட்டாங்க முதல்ல. ஏன், 40 வருஷமா தான் பேசிட்டு இருக்கோம், 50 வருஷமா பேசிட்டு இருக்கோம். ஏன் 50 வருஷமா பேசிட்டு இருக்கோம், கடவுளை படிக்காட்டியும் சம்பாதிக்க முடியுது, தப்பு செஞ்சாலும் இப்போ வந்து தப்பிச்சுக்க முடியுது, ஏதேதோ வழியெல்லாம் இருக்கு. அப்போ கடவுள் கிடையாது போல இருக்கு அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் வந்துச்சு. அப்ப என்ன ஆச்சு, தப்பான புரிதல் வந்ததுனால ஓகே, கடவுளை இல்லைன்ட்டு ஒரு 40-50 வருஷமா தான் பேசிட்டு இருக்காங்க. 40 எனக்கு தெரிஞ்ச 40-50 வருஷம், அதுக்கு முன்னாடி பேசினவங்க கம்மியா பேசினாங்க, இப்ப ஜாஸ்தி பேசுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 50 வருஷமா பேசிட்டு இருக்கிற பகுத்தறிவாளர்கள்லாம் எதை சிந்திக்கிறது இல்லை, நாமளும் இந்தியால தான் பிறந்திருக்கோம்னு சிந்திக்கிறது இல்லை. அவங்க என்னமோ வெளிநாட்டுல பிறந்த மாதிரி பேசிட்டு இருக்கு, பேசுறவங்களாம் நம்ம பகுத்தறிவாளர்கள் தான், இங்க இருக்கிறவங்க தான். ஆனால் வெளிநாட்டில் இருப்பவர்கள் நம்மளை பத்தி சிந்திக்கிறாங்க. அதாவது நம்முடைய ஆங்கிலேயர் உள்ள வந்த உடனே எதெல்லாம் நம்ம சுரண்டப்பட்டதுன்னு சொன்னாங்க, நிறைய சுரண்டனாங்க சொன்னாங்க. ஆனா நம்முடைய இலக்கியங்களையும் அவங்க எடுத்துட்டு போனாங்க, எடுத்துட்டு போய் மொழிபெயர்த்து தமிழையும் கத்துட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்கு முன்னாடியே. அப்போ நம்ம எல்லாம் வந்து இந்த செல்வத்தெல்லாம் நிறைய வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம செல்வம்னு நினைச்சது என்ன, நிறைய வளங்களெல்லாம் சுரண்டிட்டாங்க நாங்க. அது உண்மைதான், அதை விட பெரிய வளமா இருந்தது ஆன்மீகம்ங்கிற வளம்.
அவங்க எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஆராய்ச்சிக்கு உட்படுத்திட்டாங்க. இப்போ அவங்க கீழே தான் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட் யார் கொடுக்குறா? அமெரிக்கால இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி கொடுத்தா மட்டும்தான் இந்த உலகம் ஏற்றுக்கொள்கிறது. வருத்தமா இருக்குல்ல? நம்ம ஊர்ல இருக்கிற யோகா சென்டர்ஸ் இருக்கு, யோகா வந்து இங்கிருந்தா வளர்ந்தது, ஆனா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட் எங்கிருந்து வருது? அமெரிக்கா போன்ற நாடுகள்ல சர்டிபிகேட் வாங்கினாதான் இவர் சிறந்த யோகா ஆசிரியர் சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு, பெரிய பெரிய யூனிவர்சிட்டி இருக்கு, அது ஏன் நம்ம முன்னிறுத்தப்படலைன்னு எனக்குள்ள வருத்தம் இருக்கு. இப்போ வரைக்கும் வருத்தமா தான் இருக்கு. அப்போ இங்க சுரண்டிக்கிட்டே போன விஷயம் வெறும் செல்வத்தை மட்டும் இல்ல, நம்முடைய நாலேஜ், நம்முடைய அறிவெல்லாம் சுரண்டிட்டு போயிட்டாங்க. அவங்க ஒரு வடிவம் கொடுத்த இதுதாங்க உங்களுக்கு அப்படின்னு நம்மகிட்டே திருப்பி கொடுக்குறாங்க அந்த ப்ராடக்டை. இதை வாங்கி வச்சுக்கிட்டு ஓகே இதுதான் சரின்னு சொல்லிட்டு இருக்கோம். பகுத்தறிவு, அவங்களோட பகுத்தறிவு வச்சுட்டு இருக்கணுமோ? அவங்க பகுத்தறிவா இருந்து நம்ம கிட்ட இருந்த விஷயத்த கறந்துட்டாங்க. நம்ம பகுத்தறிவு பேசி நம்முடைய செல்வத்தெல்லாம் இழந்துட்டோம். ஒத்துக்கிறீங்களா? 40-50 வருஷமா நம்ம பேசிட்டு இருக்காங்க பகுத்தறிவாளர்கள். வருத்தமான விஷயம் என்னன்னா, பகுத்தறிவு பேசி அவங்க பகுத்தறிவு ஒரு 10 பேர் தான் பேசியிருப்பாங்க. அவங்க ஃபேமிலியில பகுத்தறிவுலாம் இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பேசினவங்க எல்லாம் ஒரு 10 பேருக்குள்ள இருப்பாங்க. அந்த 10 பேரும் அவங்க அப்புறம் அவங்க பசங்க பேசுவாங்களாம் கிடையாது. வேற யாராவது அவங்க இன்னொரு தலைமுறை பேசுவலாம், ஆனா அவங்க ஃபேமிலியில யாரும் பகுத்தறிவு பேச மாட்டாங்க. அப்போ ஒரு 10 பேர் பேசின பகுத்தறிவு தான் இன்னைக்கு பேசப்பட்டிருக்கு. ஆனா நம்முடைய சிவ ஆகமங்கள் சொல்லப்பட்ட, சிவ தத்துவங்கள் சொல்லப்பட்ட எதுவுமே பேசப்படலை. பாருங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் நன்றே நினைமீன் நமனில்லை நானாமே திருமூலத்திரு மந்திரம் இங்கிருந்தா எடுத்திருக்காங்க. பகுத்தறிவாளர்கள் இங்கிருந்து எடுத்து வார்த்தையை பேசிட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் பேசினவங்களும் பகுத்தறிவாளர்கள் தான். இங்கிருந்து தான் எடுத்தாங்க, இங்க இந்த திருமூலர் திருமந்திரம் தான் எடுத்தாங்க. ஆனா எங்கிருந்து எடுத்துன்னு சொல்லவே இல்லை. அப்ப நல்ல விஷயத்த இங்க இருந்தானே எடுத்தீங்க, அப்ப நல்ல விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். டோட்டலாவே தப்புன்னு சொல்லிட்டாங்களே, தப்பு தானே? அப்போ ஆமா, இப்ப நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ விழிப்புணர்வு அடையணும். அப்ப நம்ம வந்து பகுத்தறிவாளர்கள் ஏன் சொன்னாங்கன்றது தெரியல, அதை விட்டுருவோம். எதனால அவங்க பேசுனாங்கன்னு தெரியல. ஆனா நாம விழிப்புணர்வு அடைஞ்சிட்டா அவங்க சொல்றதுல ஏதோ ஒண்ணுத்துல சரியில்லை, அது நாம பகுத்தறிந்து பார்க்கணும், அதுல ஏதோ ஒரு பொய் இருக்கு. அதனாலதான் அவங்க தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அறியாமல் பேசி விட்டார்கள் அப்படி வச்சுக்கலாம், அறியாமல் பேசி விட்டார்கள். ஆனால் நாம அறிந்து விட்டால் இதுதான் உண்மைத்தன்மை. ஒத்துக்கிறீங்களா? இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும். இப்போ கூட ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள சொல்லுவாங்க சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. தப்பு காரணத்தை பேர் வச்சிருக்காங்களே, இதெல்லாம் எப்படி அலோவ் பண்ணணுமோ? இப்போ இன்னும் அலோவ் பண்ணிகிட்டே இருக்கோம், நிறைய அலோவ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நிறைய விஷயத்தை சொல்கிறீங்களா? எதெல்லாம் நீங்கள் வந்து அலோவ் பண்ணுறோமோ அதெல்லாம் அவங்க பேர் வச்சிருவாங்க புதுசாக. அது கிடையாது, தப்பு காரணம். அது வந்து கூட நம்பிக்கைன்றாங்களே, இங்கே பிள்ளையார் முன்னாடி போடுறது தூப்பு கண்ணது மூட நம்பிக்கைட்டாங்க. அது முன்னாடி இப்படி காதை வச்சு இப்படி போடும் போது ஆசிரியர் வந்து காது திருகுவார். ஒத்துக்கிறீங்களா? திருகின உடனே அவர் வந்து பனிஷ்மெண்ட் பண்ணல, நம்முடைய அறிவு தூண்டல், நம்முடைய பிரெயின் ஆக்டிவேஷனுக்காக அது தூண்டுறாரு, அதுக்காக திருவினாரு. அடிக்கலாம் மாட்டாரு. நீங்க நினைச்சீங்கன்னா பெரிய பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தா சேர் போஸ்ட் கொடுப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சேர் போடு அப்படின்வாங்க, அவ்வளவுதான். முட்டிக்கால் போடுன்னு வாங்க, ரெண்டு விஷயம் தான் பண்ணிருப்பாங்க, முட்டிக்கால் போடு, சார் போடு, இல்லைன்னா காது திருவுவாங்க, அவ்வளவுதான். சும்மா முதுகல் தட்டுவாங்க, தலையில எல்லாம் கொட்ட மாட்டாங்க. அப்போ இங்கதான் கொட்டிருப்போம். நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளையாருக்கு இங்க கொட்டுவோம், சைட்ல காதை திருவோம், அவ்வளவுதான். அப்போ என்ன விஷயம் நடந்திருக்குன்னா, அறிவு வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் ஆசிரியர்கள் செய்திருக்கிறார்கள். அது கூட இப்ப பண்ண முடியாம போயிடுச்சு. இப்போ ஆசிரியர் தொட்டாலே இப்போ ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் ஆயிடுச்சு, தொட்டாலே பனிஷ்மெண்ட்ன்றாங்க. மாணவர் போய் பனிஷ்மெண்ட் உண்டுவாங்க. இது வேற நிறைய சட்டங்கள் வந்துருச்சு, நிறைய சட்டங்கள் வந்துருச்சு. அப்போ எப்படி கட்டுப்பாடு வரும்? அப்போ பாரம்பரியம் கரெக்டாக தான் இருந்திருக்கு, ஆனால் நம்முடைய முன்னோர்கள் சொன்னதை புரிஞ்சுக்கிறதுல இன்டர்பிரட்டேஷன் ஆங்கிலத்தில் சொல்ல அது மாறி போச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்றதை புரிஞ்சிக்கவே இல்லை இன்னைக்கு மக்கள். அவங்க இஷ்டத்துக்கு என்ன நினச்சிட்டு இருக்காங்க, தப்பாக சொல்லிட்டாங்க. ஒரு 10 பேர் பேசுனாங்கல்ல, அந்த 10 பேர் பேசுனது மைக்கு போட்டு பேசினாங்க. என்ன அது சாதாரண? இப்போ இருக்கிற சோசியல் மீடியா விட 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பத்திரிகைகள் தான் பெரிய சோசியல் மீடியா. ஒத்துக்கிறீங்களா? இப்போ அதை விட தாண்டி போச்சு இப்போ. ஆனா அது அதுதான் மக்கள்கிட்ட போய் பதிஞ்சது, நல்ல விஷயங்கள் பதியல. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய தேவாரம் திருவாசகத்துல உள்ள அந்த நல்ல சொற்கள் எல்லாம் எடுத்து கவிதையெல்லாம் பண்ணாங்க பெரிய பகுத்தறிவாளர்களே. ஆனா அதோட நல்ல விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு அது படிக்காதீங்கன்ட்டாங்க. அது தப்பு தானே? அது படிச்சதெல்லாம் பகுத்தறிவாளர்கள் நம்முடைய சமயத்தெல்லாம் அதில் உள்ள நல்ல விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் தான் பகுத்தறிவா பேசுறோன்னு சொல்லி நம்முடைய முன்னோர்களை முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது தப்பு தானே? அப்போ அது தவறுங்கிறத நாம இப்ப உணர்ந்துட்டோம்னா இதெல்லாம் சரிதான். அப்போ அவங்க சொன்ன விஷயம் வந்து கதை சொல்லியிருக்காங்க, கதையினுடைய தத்துவத்தை விட்டுட்டு
நம்ம என்ன சொல்ற கதையை புரிஞ்சுக்கிட்டு பகுத்தறிவு இல்ல, பகுத்தறிவு இல்லாத கதைகள், பகுத்தறிவு தொடர்பு இல்லாத கதைகள்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டா இந்த திருமூலர் திருமந்திரம் உலக பொதுமறை எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை கொடுக்குது. சமய நல்லிணக்கத்திற்கான ஒரு மறை எதுனா திருமூலர் திருமந்திரம் தான். மூச்சு பயிற்சி தானே பேசிட்டு இருக்கேன். இப்போ உலகம் முழுக்க இப்போ நம்ம வந்து உலக ஐநா சபையில வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கிறது நம்ம பேசுறோமே. இப்போ உலக யோகா தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம்ல, அப்ப மூச்சு பயிற்சி தியானம் தானே, அதுதானே திருமூலரும் சொல்லியிருக்கிறாரு. தேவார திருவாசகத்துல அதுல வந்து பாடலாம் வந்திருக்கு. அப்ப ஏம நேம விதிகள் எல்லாம் பேசிட்டு இருக்கோம், அதெல்லாம் ஏம நேம தானே, இதானே ஏம நேமம். நீங்க டிசிப்ளினா எழுதுங்க, ஏர்லி மார்னிங் எழுந்திருங்க, குளிச்சிருங்க, பூஜை பண்ணுங்க, இது எல்லா நிலையிலும் இருக்குது, எல்லா வழிபாட்டு முறைகளிலும் இருக்கு, எல்லா சமயத்திலும் இருக்கு. சமயமே தவறுன்னு சொல்றது தவறு. இப்ப நம்ம விழிப்படை அடைய வைக்கதா இந்த பாடல் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த அடிப்படையில நம்ம சிந்திக்கிறோம் இந்த பாடல்ல, சரிங்களா? இந்த பாடல் நம்ம பாடலாம். ஓடி வந்து எல்லாம் உருங்கிய தேவர்கள் வாடி முகமும் வருத்தத்து தஞ்சு என்று நாடி இறைவா நம என்று கும்பிட ஈடையில் புகழோன் எழுக என்றானே. இந்த பாடல் புரியுதுங்களா? அடுத்த பாடல் ஒரே நிமிஷம் சார். வாங்க வாங்க.